வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளி உங்களில் அநேகர் என்னிடம் எதிர்பார்த்த ஒரு காணொளி. ஆனால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தீர்கள். குறிப்பிட்ட வேளை வரும்போது தகுந்த விடயங்கள் இதில் சேரும்போது அந்த காணொளியை தருவதாக சொல்லியிருந்தேன். உங்களது எதிர்பார்ப்புக்குரிய எதிர்கால இலங்கை வேகப்பந்து வீச்சாளராக வரக்கூடியவர் என்று நாங்கள் கருதுகின்ற ஒருவர். விரைவில் இவர் வந்தால் இவருக்கு நல்லது, இலங்கை அணிக்கு நல்லது, அதுபோல எங்களை போன்ற தமிழ் பேசுகின்றோருக்கும் நல்லது என்று யோசிக்கப்படுகின்ற ஒரு வீரர் முகமது டில்ஷா. அவரை பற்றிய ஒரு காணொளி இது. இதேவேளையிலே முகமது டில்ஷான் இப்பொழுது இலங்கை வந்திருக்கின்றார். அவரை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. விரைவில் ஒரு விரிவான பேட்டி ஒன்றை அவரோடு சேர்ந்து வழங்கலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். அதுக்கு முதல் அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகமும் சில விளக்கங்களையும் தருவதற்கு இந்த காணொளி. முகமது டில்ஷானை பற்றி தேடி அறிந்து கொண்டிருந்த போது அவர் இலங்கை கழகத்தில் எந்தெந்த கழகங்களில் ஆடியிருக்கிறார், அதுக்கு பிறகு இலங்கையில் அவருடைய பெறுபர்கள் என்ன, அவரது சாதனைகள் என்ன போன்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் உடல் விடயத்தில் தேடிக்கொள்ளலாம். ஆனால் அவரது பந்து வீச்சு பாணி எத்தகையது, அந்த பந்து வீச்சு பாணியை அவரை பற்றி அறியாத உங்களில் சிலருக்கும் என்னுடைய இந்த தளத்தின் மூலமாக வழங்கலாம். அதற்காக காப்புரிமை இல்லாத காணொலிகளை, அவரது பந்து வீச்சு பாணி, அவர் விக்கெட்டுகளை எடுக்கும் விதம் போன்றவற்றை தேடி ஆராய்ந்து கொண்டிருந்த போது அவர் இங்கிலாந்தில் ஆடிய டெர்பிஷா பிராந்திய லீக் அணிகளில் ஒன்றான லாங்லி மில் கிரிக்கெட் கழகத்தின் ஒரு நண்பரை எனக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. டாக்கிங் பெயில்ஸ் என்ற ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை தானே நடத்திக் கொண்டிருக்கிற ஆண்டி ஹெஃபீல்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நண்பர், கிரிக்கெட் ஆர்வலர், முகமது டில்ஷாடை டில்லி என்று அழைக்கின்ற ஏராளமான அவரது டேவிஷா பிராந்தியத்தின் நண்பர்களில் கிரிக்கெட் ரசிகர்களில் ஒருவர். அவர் மூலமாக இந்த காணொலிகளை பெறக்கூடியதாக இருந்தது. ஒரு சில காணொலிகள் இப்பொழுது உங்களது பார்வைக்காக. And he's chopped on first ball. A pretty rash shot, you would say. Have a look. And that's a Silkson six. Just focusing on Dilly. Maybe thousands of his fans in Sri Lanka watching. He's certainly bowled superbly well in the last month. He's got to grips with the English climate and the Duke's ball. And it certainly is now game on. And look at that field. டில்ஷாட் தான் விளையாடிய லாங்லி மில் கழகத்துக்காக டில்லி என்று அவர் அழைக்கப்படுவதும், அந்த கழகத்துக்காக விக்கெட்டுகளை எடுக்கும் போது சில நேர்முக வர்ணனைகளின் அந்த ஆங்கில குரலுக்கு சொன்ன கரர் ஆண்டி, அவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்வோம். இந்த காணொலிய சில வழிகளில் அவர் தமிழ் மொழியில் பார்த்து தனக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடும், அவரது கழகத்திலும் இது பதிப்பிக்கக்கூடும். அதுக்கு முதல் டில்ஷாடோடு நான் தொடர்பினை ஏற்படுத்திய வேளையில் அவர் இப்பொழுது இலங்கையில் வந்து மீண்டும் கழக மட்டத்தில் தன்னை விளையாடி நிரூபித்துக் கொள்ளப் போகிறார். இங்கிலாந்தில் இப்பொழுது ஆஃப் சீசன் ஆக போகிறது. மீண்டும் அவர் அடுத்த வருடம் இப்போது ஒரு தரம் உயர்ந்திருக்கின்ற தன்னுடைய லாங்லி மில் கிரிக்கெட் கழகத்துக்காக ஆடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கின்றார். எனவே அவரது அண்மைக்கால சில பேட்டிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. எங்களுக்காக ஒரு முழுமையான பேட்டியை அவர் போட்டிகளின் மத்தியில் தருவார் என்று சொல்லி நான் நம்பியிருக்கிறேன். குறிப்பாக இவ்வளவு காலமும் டிவிஷன் ஒன்னில் ஆடி வந்த அவரது லாங்லி மில் கிரிக்கெட் கழகம் இனி பிரீமியர் டிவிஷனுக்கு ஆடப்போகிறது. இந்த முன்னேற்றத்துக்கு முகமது டில்ஷாட் கைப்பற்றிய விக்கெட்டுகளும் ஒரு காரணம். செல்லமாக டில்லி என்று அழைக்கப்படுகின்றார். இவரை விசாரித்து இந்த டாக்கிங் பெயில்ஸ் தளத்தினூடாகவும் லாங்லி மில் கிரிக்கெட் கழகத்தின் பேஸ்புக் பக்கத்தினூடாகவும் பல இலங்கை ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு இவரது காணொலிகளை பார்ப்பதற்கும் இவரது சாதனைகளை அறிந்து கொள்வதற்கும் நிறைய பேர் காத்திருந்ததாக எனக்கு ஆண்டி ஹெஃபில் தெரிவித்திருந்தார். எனவே ஆண்டி, உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆண்டி. இப்பொழுது நாங்கள் டில்ஷாடின் இந்த கழக மட்டத்திலான விவரங்களை பார்த்தோம். சொன்னால் முகமது டில்ஷாடை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் 27 வயது, இலங்கையின் மத்திய மாகாணத்தின் அக்குரணையைச் சேர்ந்த ஒருவர், கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர். கண்டியிலிருந்து கொழும்பு வந்து இவர் கழக மட்ட போட்டியில் ஆடும்போது நிறைய பொருளாதார சிக்கல்களை ஆரம்பத்தில் எதிர்கொண்டிருந்தார். தந்தைக்கும் தாய்க்கும் ஒரே பிள்ளை. அதுபோல அக்குரணை அஸ்கர் கல்லூரியில் தான் இவர் கல்வி கற்றிருந்தார். இப்போது அந்த அக்குரணையைச் சேர்ந்தவருக்கும் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கும் மட்டுமல்ல எல்லோருக்குமே ஒரு பெருமையான விடயம் தான். ஆனால் எப்போது இலங்கை தேசிய அணியில் இவர் இடம் பிடிப்பார் என்பதுதான் எல்லோருடைய கேள்வியும். இலங்கை ஏ அணிக்குள் நுழையக்கூடிய வாய்ப்பு வந்தது. சில வேளைகளில் அவர் இலங்கையின் முக்கியமான குழாங்களில் தெரிவு செய்யப்படும்போது உபாதை காரணமாக அவர் பாதிக்கப்பட்டு அவருக்கான துரதிர்ஷ்டவசமாக அந்த வாய்ப்பு எடுக்கப்பட்டது. பிறகு இவர் ஃபார்மில் இருக்கும்போது தேர்வாளர்கள் சிலர் ஏதோ ஒரு காரணத்தால் இவரை சில இடங்களில் கவனித்துக் கொள்ளவில்லை போல தெரிகின்றது. ஆரம்பத்தில் இவர் ஆடப்புறப்பட்டது பானதுர கழகத்தின் மூலமாக, அதற்கு பிறகு பதுரலிய கழகத்துக்கு ஆடியிருக்கின்றார், இறுதியாக சரசன்ஸ் கழகத்துக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார். எனவே மீண்டும் அவரது இங்கே பிரீமியர் லீக் போட்டிகளில் அவருடைய பருவகால கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பிக்கப் போகின்றன, கழக மட்ட போட்டிகள் ஆரம்பிக்கப் போகின்றன, சிறப்பாக பிரகாசிப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். இதுவரைக்கும் முதல் தர போட்டிகளை பொறுத்தவரையில் 32 முதல் தர போட்டிகளில் 80 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். சராசரி கொஞ்சம் கவனிக்கக்கூடியதும் ஈர்ப்புக்குரியதுமாக 27.87. 2 தடவைகள் 5 விக்கெட் பிரதிகளையும் 1 தடவை 10 விக்கெட் பிரதியையும் கைப்பற்றியிருக்கின்றார் டில்ஷாட். 7 விக்கெட்டுகளை ஒரு இன்னிங்ஸில் வீழ்த்தியது இவரது மிகச்சிறந்த பந்து வீச்சு பிரதி.
அதுபோல லிஸ்டே போட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் போட்டிகள் 10 போட்டிகள் 7 விக்கெட்டுகள் இன்னும் கொஞ்சம் அதிலே தன்னுடைய பருவர்களை இவர் முன்னேற்றிக் கொள்வார் தொடர்ந்து வருகின்ற பருவ காலத்தில் என்று நம்பி இருப்போம். 2020 போட்டிகள் 17 போட்டிகளில் 19 விக்கெட்டுகள் அதிலே மிக துல்லியமாக பந்து வீசி இருக்கின்றார். இதற்கு பிறகுதான் இவர் இலங்கையிலேயே தேசிய மட்டத்தில் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் 2-3 தடவை வந்து நழுவி போனது. ஒன்று 2017 பாகிஸ்தான் எமர்ஜிங் அணி இலங்கை வந்திருந்த வேளையில் இவர் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்த வேளையில் இவருக்கு ஏற்பட்ட உபாதை இவரை தொடர்ந்து விளையாட விடாமல் செய்தது. அதைத் தொடர்ந்து நியூசிலாந்துக்கான பயணமும் இவருக்கு ரத்தானது. அந்த பாகிஸ்தான் அணி இங்கே வந்திருந்த போது பாகிஸ்தான் தேசிய அணிக்கு எதிராக கூட இவர் ஒரு பயிற்சி போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதுபோல இவர் ஆரம்பம் இவரது கிரிக்கெட்டின் ஆரம்பம் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து தன்னை ஒரு முதல் தர பந்து வீச்சாளராக கழக மட்டத்தில் கொண்டு வரும் போது டில்ஷானுக்கு உதவியாக அமைந்தது. 2011 உலக கிண்ணத்தின் சில போட்டிகள் கண்டியிலும் இடம்பெற்றதில்லை. அந்த வேளையில் வலைப்பயிற்சி பந்து வீச்சாளராக டில்ஷாட் பந்து வீசிய போதே பல பேரின் கவனத்தை ஈர்த்திருந்தார். குறிப்பாக இடதுகை வேக பந்து வீச்சாளர் இலங்கை சமிந்தவாசுக்கு பிறகு ஒரு நம்பகமான இடதுகை வேக பந்து வீச்சாளரை தேடிக்கொண்டது போது டில்ஷாடும் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்த முக்கியமான ஒருவர் என்பது உறுதி. இவரது வேகத்தை பல பேர் கேட்டிருந்தீர்கள். டில்ஷாடின் வேகம் மணிக்கு 130-135 கிலோமீட்டர் வேகத்திலே இருக்கிறது. அதிகரித்துக் கொள்ளலாம். ஆனால் இவருக்கு இடையிடையே வந்த உபாதைகள் வழமையாக வேக பந்து வீச்சாளர்களுக்கு அடிக்கடி வருகின்ற உபாதைகள் அவரது வேகத்தை சில இடங்களில் குறைத்திருக்கிறதோ என்று சொல்லி எண்ண தோன்றுகின்றது. Taken by James Heafield. Ilkeston, did I say before? Cat amongst the pigeons. The pigeons are coming home to roost. That's 6 for 2. முகமது டில்ஷாடை அடையாளம் கண்டுகொண்டதும் இலங்கையின் பல இளம் வேக பந்து வீச்சாளர்களுக்கு முகவரி கொடுத்த ஒருவர் அடையாளம் காட்டிய ஒருவர் என் லசித் மாலிங்கவைக்கே சரியான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்த ஒருவரான சம்பக ராமநாயக் இலங்கையின் முன்னாள் வேக பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளர். அனுஷ சமர்நாயகவும் இவரை பற்றி விதந்துரைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் என்று அவர் 2 பேரை மட்டுமே குறிப்பிடுகின்றார். இவரையும் லஹிருக்குமாரும் தான் அந்த காலத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதுபோல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விடயத்தை அறிந்தேன். மகேல மற்றும் சங்கக்கார இந்த 2 பேரும் வலைப்பயிற்சிகளில் ஈடுபட்ட போது மணத்தியால கணக்காக இவர் பந்து வீசியிருக்கின்றார். ஒரு மணத்தி சென்று கழக மட்ட போட்டிகளில் ஆடி வந்தது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வாசலை இவருக்கு திறந்து விட்டிருக்கும். குறிப்பாக எல்லோருடைய கவனத்தையும் கொஞ்சமாவது ஈர்த்திருக்கும். குறைந்தபட்சம் இங்கிலாந்தின் பிராந்திய லீக் போட்டிகளில் அடிப்பட்ட பெயர் என்ற அடிப்படையிலாவது தேர்வாளர்கள் கொஞ்சம் கூர்ந்து நோக்க ஆரம்பித்திருப்பார்கள் என்பது நிச்சயமாக நம்பிக்கைக்குரியது. Come on, Dilly is the shout from the audience. His tail was certainly up. That's 2 wickets for no runs. That brings the wicket, I think, Akhil Patel, brother of Samit Patel. Dilshad, running in. Nearly the same again, just about fending it down. David Smith, the only batsman hobbling to the other end. இப்போது உங்களில் பல பேர் கேட்டிருந்த விடயம் ஏன் முகமது டில்ஷாடின் அங்கே அவர் லாங்லி மில் கழகத்துக்காக ஆடிய போட்டிகளின் பெறுபவர்கள் முதல் தர போட்டிகளில் சேர்க்கப்படவில்லை. இது உங்களில் பல பேரின் கேள்வி. அதுபோல ஏன் அதை நாங்கள் உயர்மட்ட பதிவுகளாக எடுத்துக்கொள்வதில்லை? மற்றபடி ஏனைய கவுண்டி போட்டிகளில் ஆடுகின்ற போட்டிகளில் நாங்கள் பேசுவது போல ஏன் அங்கே ஆடிய லாங்லி மில் கழகத்தின் போட்டிகளின் பெறுபவர்களை நான் உட்பட ஏன் பல பேரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். அதுக்கு சின்னதாக ஒரு பதில். இங்கிலாந்தின் கிரிக்கெட் கட்டமைப்பை பொறுத்தவரையில் அங்கே 18 கவுண்டி அணிகள் இருக்கின்றன, பிராந்திய அணிகள். அந்த 18 பிராந்திய அணிகள் ஒன்று தான் டெர்பிஷா பிராந்தியம். டெர்பிஷா என்பது ஒரு பெரிய ஒரு கவுண்டி பிராந்திய அணி. அங்கே இருக்கின்ற உறுதி வாய்ந்த அணிகள் ஒன்று. இங்கிலாந்தின் மிக பிரபலமான வீரர்கள் தான் டெர்பிஷா பிராந்தியத்தில் ஆடியிருக்கின்றார்கள். அந்த டெர்பிஷா பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏராளமான கழக மட்ட அணிகளில் அங்கே சின்ன சின்ன கட்டமைப்புகள் இருக்கின்றன. அதுகள் அந்த கட்டமைப்பு கழக மட்ட அணிகளில் ஒன்றுதான், லீக் அணிகளில் ஒன்றுதான் இந்த லாங்லி மில் கிரிக்கெட் கழகம். இதில் இருக்கின்ற படிப்படியான முன்னேற்ற கட்டங்களை தாண்டி இப்பொழுது பிரீமியர் டிவிஷனுக்கு அங்கே வந்திருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த லீக் மட்ட அணிகளில் ஆடுகின்ற வீரர்களிலிருந்து பொறுக்கி எடுத்துதான் டெர்பிஷா பிராந்தியம் தன்னுடைய பிரதான அணிக்காக வீரர்களை அழைத்துச் செல்லும்.
இந்த லீக்மெண்ட் அணிகளில் ஆடுவதற்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் அழைக்கப்படுவார்கள். ஸ்கவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தேடல் உடையவர்கள், ஒவ்வொரு வீரர்களை பற்றியும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டின் கழகமட்ட மாகாணமட்ட அணிகளில் ஆடுகின்ற வீரர்கள், அதுபோல பாடசாலை மட்டத்தில் மிக பிரகாசித்து உள்ளே வருகின்ற வீரர்களை கூட கவனித்து வைத்துக் கொள்வார்கள். அதிலே தங்களுக்கு தேவையான வீரர்களை அழைத்து தங்களது அணியிலே பொருத்திக் கொள்வார்கள். இது பெரிய லீக் மட்ட கவுண்டி மட்ட அணிகளில் ஆடுகின்ற வீரர்கள். இப்பொழுது கால் பேக் என்ற திட்டத்தின் மூலமாகவும் அது பற்றி ஒரு தனி காணொலி ஒன்று தரலாம். அதுபோல ஏனைய சர்வதேச நாடுகளில் விளையாடுகின்ற வீரர்கள் தங்களது ஆஃப் சீசன், தங்களுக்காக நாட்டு கடமைகள் இல்லாத வேளையில் போய் கவுண்டி மட்ட அணிகளில் ஆடி வருவார்கள். சங்கக்கார் ஆடியிருந்தார், கென்ட்டுக்கு ஆடியிருந்தார், டகாமுக்கு ஆடியிருந்தார், முரளிதரன் லங்காஷியாருக்கும் கென்ட்டுக்கும் ஆடியிருந்தார், அரவிந்த டீசல்வா ஆடியிருந்தார், சமீந்தவாஸ் ஆடியிருந்தார், இப்படியான வீரர்கள். அதிலும் கொஞ்சம் குறைவான இந்த லீக் மட்ட போட்டிகளுக்கும் இலங்கை வீரர்கள் பல பேர் சென்று ஆடுவது வழக்கு. தற்செயலாக தேசிய அணியில் அவர்களுக்கான நிரந்தர இடம் கிடைக்காவிட்டால் இந்த லீக் மட்ட அணிகளின் ஊடாக வேறு வாய்ப்புகளை இவர்கள் பெற்றுக் கொள்வதும் வழக்கம். டில்ஷாடும் அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். ஆனால் அவரை பற்றி ஆண்டி ஹேஃபீல்டு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். கொஞ்சம் இந்த காணொலிகளின் ஊடாக வருகின்ற ஆண்டி ஹேஃபீல்டு டில்ஷாடை, முகமது டில்ஷாடை பற்றி சொல்கின்ற விடயங்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். So as we've come to expect early wickets from Dilly, so he shouldn't be too surprised if he doesn't get one in the first over. Oh, going through a nice sight to the keeper. That finishes the first over, back with you in 15 minutes. Dilshad, first ball, third ball of the over. In he comes. And that's the second ball. Strangled down the leg side, second wicket. Taken by James Heafield. Ilkeston, did I say before, cat amongst the pigeons. The pigeons are coming home to roost. That's 6 for 2. லாங்லி மில் கழகத்துக்காக டில்ஷாடு அழைக்கப்பட்ட வேளையில் அது லாங்லி மில் கழகத்தினூடாக வந்த ஒரு அழைப்பு. சரசன்ஸ் கழகத்தினூடாக டில்ஷாடுக்கு வழங்கப்பட்டது. டில்ஷாட் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆரம்பத்தில் இவர் இங்கிலாந்தின் தட்பவெப்ப சூழ்நிலைகள், காலநிலை மாற்றங்களுக்கு தன்னை ஈடுகொடுத்துக் கொள்ள முடியாமல் முதல் இரண்டு போட்டிகளில் அவருக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை. இது ஆண்டி ஹேஃபீல்டு தன்னுடைய டாக்கிங் பெயில்ஸ் பக்கத்திலே எழுதியிருப்பது. ஆனால் மூன்றாவது போட்டியில் 8 விக்கெட்டுகளை சேர்க்கின்ற டில்ஷாட் 51 ஓட்டங்களை கொடுத்து, அதற்கு பிறகு இந்த பருவகாலம் முழுவதும் அந்த அணியின் மிக முக்கியமான பந்து வீச்சாளர் டில்ஷாட், மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் விருதும் அவருக்கு கிடைத்தது. 22 போட்டிகளில் 49 விக்கெட்டுகளை அள்ளி எடுத்திருக்கின்றார். அதிலே கவனிக்கக்கூடியது அவரது சராசரி 16. இதுதான் எல்லோரையும் ஈர்த்த ஒரு விடயம். அவரது இடது கை பந்து வீச்சின் பவுன்ஸும் ஸ்விங்கும் பல பேரை தடுமாற வைத்திருக்கின்றது. இங்கிலாந்து ஏற்கனவே ஸ்விங் பந்து வீச்சாளர்களுக்கு நல்ல சாதகத்தன்மையை வழங்கக்கூடியது. அதிலும் குறிப்பிட்ட காலநிலையை டில்ஷாட் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உடல் கட்டமைப்பையும் சரியான முறையில் பேணிக் கொண்டார் என்பது முக்கியமானது. ஸ்ட்ரைக் ரேட்டும் 24. ஒரு வாசிம் அக்ரம் போல, ஒரு சமீந்தவாஸ் போல அங்கே லோக்கல் ஹீரோவாக இவரை கருத ஆரம்பித்த ரசிகர்கள் ஏராளம். டெல்லி என்று வாஞ்சியோடு அழைக்க ஆரம்பித்தார்கள். இலங்கையிலும் ஏராளமானோர் இவருக்கு ரசிகர்களாக இருப்பதை உணர்ந்த போது ஆண்டிக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. எனவே இவரது சிற்சில காணொலிகள் அங்கே அந்த டாக்கிங் பெயில்ஸ் பக்கத்திலும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே இப்பொழுது டெர்பிஷாரை ஒரு கிழக்கு கிழக்கி இலங்கைக்கு மீண்டிருக்கின்ற டில்ஷாட் மீண்டும் இலங்கையிலும் கழகமட்ட போட்டிகளினூடாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக தேர்வாளர்களுக்கு அவர்கள் வேண்டுமென்றே ஒதுக்கினாலும் கூட ஒரு தலைவலியாக நான் இருக்கிறேன், என்னை விட்டு வேறு யாரையும் நீங்கள் எடுக்க முடியாது என அளவுக்கு அவரது பந்துவீச்சு பெறுபவர்கள் சிறப்பாக இருந்தால் அழுத்தங்களை நாங்களும் உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு முகமது டில்ஷாடுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். இந்த காணொலி பார்ப்பவர்கள் நிச்சயமாக டில்ஷாடை பார்ப்பார். நீங்களும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல் டில்ஷாடை வெகு விரைவில் நாங்கள் சந்திக்கும் போது அவரது மன ஓட்டத்தையும் அவரது கருத்து பதிவுகளையும் கூட உங்களுக்கு நேரடியாக தர காத்திருக்கிறேன். டில்ஷாடுக்கு நல்வாழ்த்துக்களோடு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பதிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.